வணக்கம். தூத்துக்குடி மீனவன், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம்னா, நம்ம போட்டில் வந்து தண்ணி கீர்மீன் சாலையாக வந்திருக்குங்க. அந்த கீர்மீன் சாலையை வந்து எப்படி விற்கிறோம், என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். கீர்மீன் சாலை நம்மளுக்கு குழம்புக்கு பொறிக்க எல்லாத்துக்குமே சூப்பராகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். சில பேர்த்துக்கு இது உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுங்கள், சில பேர்த்துக்கு இந்த சாலை வந்து பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏலம் தான் வச்சுட்ருக்கோம். ஒவ்வொரு மீனாக வந்து ஒவ்வொரு கூடையை கொண்டு போய் ஏலம் வைப்பாங்க. அது ஒரு கிலோ வந்து எந்த ரேட்டுக்கு போகுதோ அதே மாதிரி அந்த கடைசி வரைக்கும் அந்த மீன் வந்து அந்த விலைக்கு எடுத்துருவாங்க. நம்ம போட்டில் போகிற மீனோட வைப்போம். ஏன்னா ரொம்ப போட்டிலையும் மீன் வந்திருக்கு, கீர்மீன் சாலை வந்திருக்கு. 60 ரூபா போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி மொதல் 100 ரூபாய்க்கு போச்சுங்க, 100 ரூபாய்க்கு போச்சு. இப்போ வெறும் 60 ரூபாய்க்கு போச்சு. அப்பா மீன் பாருங்கள், எப்படி பல பலன் இருக்கா, சூப்பராக இருக்கும். செம தெளிவான மீனுங்க. கீர்மீன் சாலை சைஸையும் நான் கையில் காமிச்சிட்றேன், எவ்வளோ சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாருக்கும் அனுப்பி விட்ற வேண்டியதானே, பார்க்குறவங்க வருமண்ணா, எல்லாருக்கும் போயிடும். நல்லதான், நல்லா எல்லாம் ஒரே சைஸ் மீனாகவே இருக்கும். கீர்மீன் சாலை கிளீனாக எடுத்துருக்கீங்க. ஆமாம், எடுத்துகிட்டே இருப்போம் தானே. சொல்லுங்க. ஏதோ கடையில் சொல்லியிருக்கேன், யாரு அந்தா நின்றான்ல, அந்தா ஃபோன் வச்சுருக்கேன் பாரு. எங்கள் ஏரியாவில் விலையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரேட்டு போகும், அதுக்கப்புறம் மீன்கள் அதிகமாக வர அதோட மீனோட விலைகளும் கம்மியாக போக ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறது நீங்கள் பார்க்குறதும் லைவாக தான் பார்க்கீங்க. ரெண்டு பேர் வந்து கேட்டிங்க, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு. ஏங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ நேரத்தில் லைவாக எடுத்துகிட்ருக்காங்க. இதில் வந்து நான் என்ன இருக்குது பொய் சொல்கிறதுக்கு, இது எங்கள் வக்கீல் பார்த்துக்கோங்க மாதிரிய. பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கே தெரில. நீங்களே பாருங்கள், லைவாக போடுறதா நான் காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிட்டு வந்தாலும் மீனுக்கு வந்து விலை இல்லை, சுத்தமாக இல்லை. ரொம்ப இடத்துல வந்து மீனே வரலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் நாங்கள் மீனை பிடிச்சிட்டு வந்தாலும் விலை இல்லாமல் சும்மா நின்றுட்டுருக்கோம். காலையில் வந்து 100 ரூபா 106 ரூபாய்க்கிட்ட விலைக்கு போச்சு. இப்போ வந்து விலை வந்து வெறுமனே 60 ரூபாய்க்கிட்ட தான் போயிட்டுருக்கு. இன்னும் கன்ஃபார்மாக தெரில என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறது. இது பல பல பலன் இருக்கா பார்த்தீங்களா மீன். ஆனால் இந்த மீனை ரொம்ப நேரம் நம்ம கடலில் போட்டு வச்சுருந்தோம்னா நசு நசுன்னு ஆயிரும், உலண்ட மாதிரி ஆயிரும். ஆனால் வெட்டி நம்ம பொறிக்கும் போது கல் மாதிரி இருந்த மாதிரி இருக்கும், ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும் மீன். சதெல்லாம் ஹோட்டல்லாம் சாலுன்னு சொல்லிட்டு இந்த மீன் தான் கொடுப்பாங்க. அவ்வளோதான் மீனோட வேலை, அதுக்குள்ளே முடிஞ்சிட்டு. நான் இங்கிட்ட தான் வந்தேன், அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ போயிருக்கேன் நான் கேட்கேன் லைவாக பாருங்கள். எவ்வளோ கிலோ வச்சு, எல்லாத்துக்கு எவ்வளோ வச்சு, 81 ரூபாய்க்கு போயிருக்கு விலை. அப்பாடா நல்லதாக போச்சு, நான் 60 ரூபாய்க்கு போகமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். 81 ரூபாய்க்கு போயிருக்கு. நம்மளுக்கு ஒரு அரை டன் போல் இருக்கும் இந்த மீன் கிருமின் சாலை. இன்ஜின்லேயும் தூத்துக்குடி மீனான்னு பேர் எழுதி வச்சுருந்தோம், அதை பாருங்களேன் எப்படி ஆகிட்டு இருந்து. அழிஞ்சு அழிஞ்சு இன்ஜின் பட்டு பட்டு வம்பா போச்சு. தூத்துக்குடி மீன் பேரே காணும். இது அண்ணன் பையன் பேர் கவின் இருக்கும், பாப்பா பேர் வந்து ஸ்ரீநிதின்னு சொல்லிட்டு முன்னாடி எழுதி வச்சுருக்கோம் ஸ்ரீநிதி. அதேமாதிரி அவன் பேரும் நவீன் இருக்கும், இசான் பேர். அண்ணா நம்மளுக்கு 80 ரூபா போகுதுண்டா, கிலோ 80 ரூபாய்க்கு போகுதுண்ணா. அதிகமாக கொடுத்தா 50 ரூபா போயிருந்தது. அலசி அலசி அப்படியே கொண்டு போய் வண்டியில் போய் ஏற்றி விட்றேன். இப்படி மீன் வாங்குங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் வந்து சாலை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் வீடியோ. சாலை பிடிச்சேன்னு போட்டவொடனே நேற்று மீன் வாங்க ஆட்களே இல்லைங்க இன்றைக்கி. ஆனால் சாலை தேடி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனால் சாலைக்கு பதிலாக கீர்மீன் சாலை வந்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு என்ன இந்த மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நேற்று நாங்கள் 30 ரூபாய்க்கு கொடுத்த மீன் இன்றைக்கி வந்து 80 ரூபாய்க்கு போயிருக்கேன்னா, அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் நினச்சி வருங்க. ஆனால் காலையில் 100 ரூபாய்க்கு போச்சு, அதில் ஒரு வருத்தமாக இருக்குது. நம்ம மீன் 100 ரூபாய்க்கு போயிருந்தால் 20 ரூபா லாபம் வந்துருக்குங்களா, அரை டனில் 20 ரூபா எவ்வளோ எவ்வளோ ஆச்சு பாருங்கள். 20 ரூபா வந்து நாங்கள் லெஸ் பண்ண மாதிரி இருக்குது, கடுப்பாக இருக்குது எங்களுக்கு. அதனால் மீனை கொண்டு போய் அங்கே போய் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அங்கே தான் வண்டி நிற்கி, நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வரணும் கடற்கரைக்கும் போட்டுக்கும். இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் தான் மீனை கொண்டு போய் விற்க முடியும். நம்ம விலை எல்லாமே முடிஞ்சிட்டு முடிஞ்சு நம்ம டக்கு டக்குன்னு மீனை இறக்கி கையில் கொடுத்துருமுன்னா அவங்க ஐஸ் அடித்து வண்டியை கொண்டு போயிடுவாங்க. மீன் வந்து செம ஃப்ரெஷ்ஷாக வரும், எங்கள் ஏரியாவிலேருந்து வர்ற மீன் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக வரும். நீங்கள் இப்போ பார்த்தது வந்து லைவான விலையை தான் நான் சொல்லியிருக்கேன், 81 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து 81 ரூபாய்க்கு போயிருக்கு. நேற்று வந்து வெறுமான 30 ரூபா 20 ரூபா அந்த ரேட்டுக்கு தான் முடித்தோம். நேற்றுலாம் ஒரு 1.5 டன் போல் இருந்துச்சு மீன் வம்பா போச்சு.
கொடுத்தது. இன்றைக்கி 81 ரூபா. இந்த மீன் உங்கள் ஊரில் இந்த விலைக்கு வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மீன் சைஸை பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய சைஸில் இருந்துச்சு கீரை மீன் சொல்ல. நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க எல்லோரும். ஒரு ரிசையாக மீன் கொண்டு எல்லாம் வந்தால் ஒரே மீனாக வரும், வரலாட்டால் ஒரே மீனாக வராது அப்படி இருக்கும். எங்கள் ஏரியாவில் எவ்வளோ வண்டி ஐஸ் வண்டி நின்று மீன் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எல்லா வண்டியும் ஐஸு வந்து மீன் ஏறிக்கிட்டே இருக்கு. இங்கே வந்து மீனை வந்து அடிச்சு அடித்து ஏற்றிட்டு போய் கொண்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க என்னடா உங்கள்கிட்ட கம்மியாக எடுக்காங்க அங்கே வந்து அதிகமாக வருதுன்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க, இங்கேருந்து மீன் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து இந்த செலவெல்லாம் பார்த்துக்கோங்க. ட்ராவல் செலவெல்லாம் இருக்குது, ஐஸ் செலவு, வண்டி செலவு, அது போக அங்கே இறக்குற செலவு, இது எல்லாமே இருக்குது. ஐஸ் வந்து இங்கேயே எடுத்துடுறாங்க, ஐஸ் இங்கே எடுத்து இங்கே எடுத்துடுறாங்க. ஹலோ, நம்ம மீன் வந்து இங்கே இறங்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மீனாக இறங்குது. ஒவ்வொருத்தரும் வியாபாரியும் ஒவ்வொரு இடத்துலையும் மீன் எடுத்து அனுப்புவாங்கள்ல. இப்போ ரொம்ப வியாபாரம் இருக்கனால அவங்க வந்து மீன் எடுத்து போட்டுட்ருக்காங்க. 33 34 ஒரு பாக்ஸ் வந்து 34 கிலோன்னு சொல்லிட்டு அடித்து ஏற்றுறாங்க. இவங்க வந்து பெட்டி வண்டி மாதிரி அந்த பெட்டியை வச்சுருக்காங்க ஐஸ் அட்டிக்க. ஒரே ஆள் தான் அண்ணா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆலாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன்லாம் இப்போ உடனே ஐஸ் அடித்தா மீன் வந்து செம தெளிவாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நொந்து நூலாகி இருக்கிற மீன் வந்து ஐஸ் அடிப்பாங்க. அப்படி ஐஸ் அடிக்கிற மீன் தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் டேஸ்ட் இருக்காது, நம்மளுக்கு சாப்பாடே பிடிக்காத அளவுக்கு இருக்கும். 34 தூக்கு தூக்கு தூக்கு. எத்தனை பாக்ஸ் போட்டிருக்காங்க என்னன்னு என்னது எங்கே போகிற சவுலடு இந்த பாக்ஸ் எடுத்து இந்த பாக்ஸ் எடுத்துட்டு நிறச்சிடாத. அடுத்த பாக்ஸ் அது கொஞ்சம் நேரம் தட்டிட்டு தட்டுந்தா நவுட்டிக்கும் இன்னும் ஒரு கிலோ போல இந்த வெயிட் மட்டும் காமிக்கவே மாட்டேங்க. கேமராவில் காமிக்கும் போது வெயிட் மட்டுமே என்னென்னு தெரியல காமிக்க மாட்டேங்குது. இன்னும் போட்டுறேன் வெயிட் வந்தால் இன்னும் கொஞ்சம் போடலாம், என்ன 2 கிலோ போடலாம். இப்போ வெயிட் அதிகமாக போட்டாலும் அவங்களுக்கும் லாபம் இருக்காது, செல்ல வரதுக்கு லாபம் வந்துடும். வெயிட் அதிகமாக போச்சுன்னா எங்களுக்கும் நட்டமாயிரும். 1 கிலோனாலும் 80 ரூபானாலும் அதில் கம்மியாகுது பார்த்தீங்களா. இதுலேயும் 1.5 கிலோ கூட எக்ஸ்ட்ரா தான் போடுவோம் நாங்கள், அவங்க போடுறது தான் விலை. சரி எடை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர சரசரதான் போயிட்டுருக்கு. என் அண்ணன் வந்து சவுல் எடுக்க போனான், சவுல் எடுக்காமல் சும்மா வந்துட்டுருக்கான். மீனை பிடிச்சிட்டு வந்தாலும் மீனை ஏற்றி அவங்கள்ட்ட வியாபாரத்துக்கு கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு வேலை தான். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு வேலை ஓடும். எப்படி வேலை ஓடுனா மற்றபடி இந்த வலையை வந்து நம்ம தெருவாக எடுத்து வைக்கணும், அந்த வேலை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு வேலை பார்த்துருக்காங்களா, அவங்களுக்கு வந்து சாப்பாடுங்க இருக்காங்க. கடைக்கு வந்துட்டேன், நம்ம மகளிர் கடை தான், இங்கே தான் எப்பயுமே சாப்பாடுங்க. பர்சல் எடுங்க, 10 பர்சல் அதில் வைங்கண்ணா. எவ்வளோ ஆச்சுண்ணா? ஹலோ, 500 ரூபாயா? சரி ரைட். இங்கே பாருங்கள், போண்டாலாம் ரெடியாக இருக்குது, பருப்போடை இருக்குது, காரவடை காரவடை, அதுக்கப்புறம் ரோலு, கட்லெட் எல்லாமே இருக்குங்க கடையில். மோஸ்ட் காலையில் டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவ்வளோதான், நம்ம வாங்கிட்டு அப்படியே கடைக்கு போயிட வேண்டிதாங்க. சரி, கடைக்காரிக்கு போயிட வேண்டிதான். பெரிய போட்டு போகல பார்த்தீங்களா கடலுக்கு, இப்போ அதனால் சின்ன போட்டு மட்டும் போயிட்டு வந்திருக்கா. சாப்பாடு எடுத்து கையில் விட்டாச்சு, வாங்க போய் சாப்பிட்டுருவாங்க எல்லோரும். நம்ம போமா, நம்ம போட்டில் வந்த மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் நீங்கள் உங்களுக்கு இந்த கீர்மீன் சாலை பிடிக்கும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
கீர்மின் சாலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப இருந்து விரும்ப மாட்டேங்கிங்க முள்ளாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் இல்லைங்க, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு வருங்க. கீர்மின் சாலை வெட்டி அப்படி பொறிச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் இப்போ வீட்டுக்கு போகும்போது சாலை கீர்மின் சாலை அள்ளிட்டு போயிடுவேன். பருவட்டு எதுவுமே வரல, அந்த கீர்மீன் மட்டும் தான் வந்துருந்துச்சு. நேற்று கூட கனவாக வந்துச்சு, எடுத்துகிட்டு போனேன் பாப்பாக்காக சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி கனவாகவும் கூட இல்லை. சரி, கீர்மீன் சாலை எடுத்துகிட்டு போய் வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி அப்படியே பொறிச்சு சூப்பராக தின்றுவோம். வாங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஏதாச்சும் குறையலாம் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தூத்துக்குடி மீன் வந்துட்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம், பாய்.